ஹாய் கைஸ் வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா, அதுவும் 15 நிமிஷத்துல வீட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், இதை குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சின்ன சின்ன பீசஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய், இதையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, இதையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி தான் கட் பண்ணி எடுத்திருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, இந்த ஆனியனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகணும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு ரொம்ப சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்படுது. ஸோ இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். லைட்டாக தண்ணி தெளித்து பிடிச்சி பாருங்கள். இந்த வெங்காயமும் மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இப்போவே உப்பு செக் பண்ணி பார்த்து தேவைப்பட்டால் இப்போ சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு எண்ணெய் சட்டியில் நான் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம பக்கோடா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கையை எண்ணெயில் தண்டாத மாதிரி பார்த்து இது மாதிரி போடுங்க. ஒன் சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். ஒன் சைடு நல்லா வெந்துட்டு இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்துட்டு பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கு. ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான ஆனியன் பக்கோடா ரெடி. இதை நீங்கள் கன்ஃபார்ம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர்